டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி சோவை நாம் இழக்கிறோம். டிசம்பர் 16ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் வயது காரணமாகவும் நோய்வாய் காரணமாகவும் அவரால் செயல்பட முடியாத ஒரு நிலை. இந்த மூன்று மாற்றங்கள் தமிழ்நாட்டில் யார் 50 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு காம்பினேஷன், கருணாநிதி சோ, இவர்கள்தான் தமிழ்நாட்டை சிந்தனை அளவிலும் சரி செயலளவிலும் சரி அதிகாரத்திலே ஆட்டி படைத்தவர்கள். இந்த மூன்று பேரும் மறைகிறார்கள். இந்த நிலை தமிழ்நாட்டிலிருந்து எப்படி இந்த ஒரு ஆண்டில் இது விலகி தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கணும். மன்னார்குடி குடும்பத்தினுடைய பிடியில் சிக்கியது அதிமுக. எல்லோரும் போய் சசிகலா காலில் விழுகிறார்கள். பத்திரிகையாளர் போய் டீ சாப்பிட்றாங்க அவரோட. என்னிடம் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், இதை நாம் எதிர்க்க வேண்டும், நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று கூறினார். நிச்சயமாக இருக்கிறேன் என்ற 3வது நாள் அவர் சசிகலாவோடு சேர்ந்து டீ குடித்து கொண்டிருந்தார். ஃபோட்டோ வந்திருந்தது. எல்லாமே சசிகலாவுக்கு தமிழ்நாடே ஒத்துக்கொண்ட விஷயம் போல, இவர் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்கிற அளவுக்கு அதிமுகக்காரர்கள் மாத்திரமல்லாமல் மற்றவர்களும் இருந்தபொழுது நாம் ஒரு முடிவெடுத்தோம். சென்ற ஆண்டு விழாவில் குடும்ப அரசியலை சோ கடுமையாக எதிர்த்தார். அதனால் குடும்ப அரசியலில் சிக்கி திமுக சிக்கி இருக்கிற நிலையில் அதிமுகவை மன்னார்குடி குடும்பம் கைப்பற்றுவதை பார்த்து கொண்டு துக்ளக் சும்மா இருக்காது என்று கூறினோம், உறுதியளித்தோம். பத்திரிகைகளில் ஒரு பயம் தெரிகிறது, எதிர்த்து பேசக்கூடாது என்று பத்திரிகையாளர்கள் நினைக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, இதற்கெல்லாம் மருந்தாக இருப்பது துக்ளக் கொன்றுதான் என்று கூறினோம். அதாவது அந்த நிலைமையில் துக்ளக்கு தவிர வேற யாரும் இதை எதிர்ப்பதற்கே தயார் இல்லை. அதற்கப்புறம் அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கப்புறம் கடவுள் தான் பார்த்து கொண்டார் தமிழ்நாட்டை. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இது மனிதனால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. முதல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆர்கே நகர் தேர்தல், அதில் 100 கோடி ரூபா லஞ்சம், அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனையை வாங்குவதற்கான முயற்சி, அதுக்கப்புறம் கைது. இந்த மாற்றங்கள் மனிதனால் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. தெய்வம் தமிழ்நாட்டுடன் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் புரட்சி, ஒரு முறால் கழித்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவர் புரட்சியே செய்ய ஆரம்பித்தார். அதிமுகவில் புரட்சி என்பது நடக்க முடியாத ஒரு விஷயம், அது நடந்தது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், 2 அணியும் ஒன்றாயது. ஆனால் அந்த வாய்ப்பு அதிமுக இழந்து விட்டது. ஓபிஎஸ்ஐ எப்படியாவது ஓரங்கட்ட வேண்டும் என்று எடப்பாடி நினைத்ததுனால அந்த கட்சியில் ஒற்றுமையாக ஆன பிறகு அந்த கட்சிக்கு வலுப்பெற முடியவில்லை. இன்றைக்கு வந்து அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த இரட்டை இலை கிடைத்த பிறகு இதற்கு வலுப்பெற்றிருக்க வேண்டுமோ அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த ஒற்றுமையும் ஏற்படவில்லை. இது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு இழப்பு என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு கட்சி பலவீனமாவது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. அதற்கு பிறகு இந்த தினகரனுடைய வெற்றி, அவர் ஒரு எலெக்ஷனையே வாங்கிட்டார். நம்ம இதையா போய் அங்கே பார்த்தபோது அவங்க முன்னால் கொடுத்து 100 கோடி ரூபாயும் இவர் கொடுத்த பணம்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இவர் பேர் நன்றியோடு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் இன்றைக்கு இந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவேன், இது என்னுடைய கட்சி என்று உணர்வுபூர்வமாக நினைக்கிறது மாறி யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நியாயமாக ஓட்டு போடுவது தான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. அதனால் தினகரன் வெற்றி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கே இழுக்கு என்பது மாத்திரமல்லாமல் ஆபத்து என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த அதிமுகவும் தினகரனும் சேருவது அந்த கட்சிக்கு நல்லது கிடையாது, அது பின் உடையுமே தவிர இதன் மூலமாக ஒரு ஒருமித்த அதிமுக உருவாகாது. அதை அதிமுகவினர் உணர வேண்டும். ஏனென்றால் இதுவரைக்கும் நம்ம இதை பற்றி பேச மாட்டார் நம்ம நிதியமைச்சர், இதுவரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிருக்க பணம் 5000 கோடி ரூபா திருட்டு பணம். 5000 கோடி ரூபா பணம் எங்கிருந்து வந்தது? கொள்ளையடித்து தானே வந்தது. இன்னும் அதில் 5% கூட கண்டுபிடிக்கல, தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இவர்களை வைத்து இவர்களுடன் இணைந்து இவர்களுடைய தலைமையில் ஒரு கட்சி நடக்கும்,
அதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கும் என்றால் துக்ளக் பார்த்து கொண்டிருக்காது. அடுத்ததாக திமுகவுக்கு வருவோம். 2016 எலெக்ஷனில் திமுகவில் ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் ஸ்டாலின் கருணாநிதி செயலிழந்த நிலைமையில் இருந்தபோது ஸ்டாலின் தான் அந்த கட்சிக்கு தலைமை கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் செய்தார். அப்பொழுது ஒரு மாற்றத்தை பார்த்தேன் நான். இந்த திராவிட பாரம்பரியம் இருக்கிறது, ஹிந்து எதிர்ப்பு பாரம்பரியம், கடவுள் எதிர்ப்பு பாரம்பரியம், நாத்திக பாரம்பரியம், கண்ணியக்குறைவான பாரம்பரியத்திலிருந்து வெளியில் வரும் திமுக என்று நாம் நினைக்கும்படியாக ரெண்டு செயல் நடந்தது. அவர் திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு போய் முதல்ல வழிபட்டார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் மூகாம்பிகை கோவிலுக்கு போனாரோ அது போன்ற ஒரு மாற்றம் திமுகவில் ஏற்படுகிறது என்றால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுகவுக்கும் நல்லது. அதுபோல ஒரு 90% திமுக தொண்டர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று கூறினார். இது ரெண்டும் பெரிய விஷயம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே மாறிவிட்டார். இன்றைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட திக இன்னும் கேட்டால் பெரியார் நிலையை எடுக்கிற அளவுக்கு திமுக திராவிட பாரம்பரியத்துக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. திராவிட களஞ்சியம் வெளியிடுகிறார்கள், அதே இந்தி எதிர்ப்பு. இப்போ கனிமொழி ஒரு ரெண்டு பொன்னான வார்த்தைகள் கூறியிருக்கிறார்கள். திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய உண்டிக்கே போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லையே, தேவை இருக்கிறது என்றால் அவருக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று எப்படி நாம் நம்ப முடியும்? எங்கே இது பேசுது? உலக நாத்திக மகாநாட்டில் ஏன் இது வேற ஏதாவது மதத்தை பற்றி பேச முடியுமாங்க? இது உங்கள் பாரம்பரியம். ஹிந்து எதிர்ப்பு, தேசிய எதிர்ப்பு, பிரிவினை, இதை எப்படி மறைமுகமாக கொண்டு வருவது, இதெல்லாம் இந்த கலையில் அவங்க முதிர்ந்தவர்கள். அதனால் திமுகவினுடைய வளர்ச்சி தடைபெறுகிறது. திமுக அதிமுக உடைந்த பிறகும் வளரவில்லை. ஆர்கே நகரில் நடந்தது என்ன? தினகரன் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினார் என்பது உண்மை, அதை அவரே மறுக்க முடியாது. ஏனென்றால் 100 கோடி பணம் கொடுத்தது, அதற்கு மேலே இந்த 20 ரூபா நோட்டு சீரியலாக கொடுப்பாங்களா தெரியவே தெரியாது. இதை ஹவாலா என்று கூறுவார்கள். ஒரு 30,000 20,000 20 ரூபா நோட்டை அதே வரிசையாக புது நோட்டை கொடுத்து விட்டு இந்த நோட்டை திருப்ப யார் கொண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று கூறி அதை அந்த வாக்கையும் வாங்கியிருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் சேர்ந்து போட்டி போட்டது. ஆனால் அந்த அளவுக்கு இவங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்க முடியல. இவங்க ரெண்டு பேரும் ஓட்டை பிரித்து கொள்வார்கள், நாம் ஜெயிப்போம் என்று நினைத்த திமுகவினுடைய கதி என்னவென்றால் 57,000 வாக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து வாங்கிய திமுக 24,500 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் திமுகவே விலை போயிருக்கிறது என்று தான் அர்த்தம். தன்வினை தன்னை சுடும் என்று திருமங்கலத்தில் என்ன நடந்ததோ அது திமுகவுக்கு எதிராக பல மடங்காக நடந்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் திமுக யோசனை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் யார் யாருக்கு அரசியலில் நாணயம் நேர்மை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த பத்திரிகையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான சிந்தனை உள்ள அறிவுஜீவிகளாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாடு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த இரண்டு கட்சிகளும் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதை இந்த வேலையை தொடர்ந்து செய்வார்களே தவிர, இந்த அழிக்கும் வேலையை அழியும் வேலையை அவர்களால் தொடர்ந்து செய்ய முடியுமே தவிர, இதற்கு மாற்று தமிழ்நாட்டை எப்படியாவது திருத்த வேண்டும், சரியான திசையில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளிலும் இல்லை என்பது தான் முக்கியம். இந்த எடப்பாடி ஜாதகத்தை தான் பார்க்கணும். பாருங்க, இந்த ஓபிஎஸ் குப்பையில் போட்டுட்டு அவரை எலெக்ட் பண்ணுறாங்க சசிகலா அம்மா. அது முடிஞ்ச உடனே சசிகலா ஃபேமிலியே போராடம் தெரியல. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்ஸோடு சேர்ந்துக்கிறார். அவர் ஓபிஎஸ்ஸோடு சேர்ந்து கொண்டு இப்போ அவர் பெரிய தலைவராயிட்டார். ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிவிட்டு தான் தான் அப்படி என்கிற நிலைக்கு அவர் வந்தாச்சு. இந்த சமயத்தில் திமுகவும் தினகரனும் சேர்ந்து அவரை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஆர்கே நகர் முற்றுப்புள்ளி வைக்கிறது. இப்போ மறுபடியும் அவர் பதவியில் இருப்பார் என்கிற நம்பிக்கை அவருக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாம் வசூல் அரசாங்கம். இது மேலேந்து கீழே வரலும் வசூல் தான்.
இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இப்போ இது தமிழ்நாட்டினுடைய துர்பாக்கியம். இன்றைக்கு எந்த அரசியல் கட்சியும், அது ஆளும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்கும் திமுகவாக இருந்தாலும் சரி, எதுவுமே சரியான திசையில் தமிழ்நாட்டை நடத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு இல்லை. இந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்க போகிறது, இதை வீழ்த்துவதற்கு திமுக தயார் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் சொல்கிறாங்க இந்த எடப்பாடி வந்து பாஜகவினால தான் அவர் வந்து பதவியில் இருக்கார். பாஜகவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பாஜக வந்து எடப்பாடியை பிடிச்சி தள்ள முடியாது. எடப்பாடிக்கு அவருடைய சுக்கரதிசை ஓடுவதனால அவருக்கு எதிர்ப்பு எதுவும், யார் எதிர்த்தாலும் சரி, எதிர்ப்பு இல்லாத போது அவருக்கு சொந்த வகையில் செல்வாக்கு இல்லாத இருக்கலாம், அரசியலில் பெரிய ஒரு ஆளுமை இல்லாத இருக்கலாம், ஆனால் அவர் அந்த பதவியில் இருக்கார். அந்த பதவியில் இருந்து அவர் வெளியேற்றுவதற்கு யாராலையும் முடியலைங்கிறது தான் உண்மை.